இந்த ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு காசு யாரு காசு கொடுத்தீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என் உயிரின் மேலான ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களே, உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தைகளே, மற்றும் இந்த விழா நாயனாக உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கும் என்னுடைய அருமை தம்பி சொல்றதா அண்ணன் சொல்றாங்க, தனியாசனத்தை வந்து நான் ரொம்ப மனசார பேசிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல மனிதர் சொல்றது நல்ல உள்ளம். நான் அவரை தேடி வரும்போது அந்த காலகட்டத்தில் இப்போ தான் ஒரு 5 வருஷம் இருக்கு நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். ஒரு உதவி கேட்டு வந்தால் ஒன்றுமே பேசுகிறார், இந்தாங்க மச்சான் எடுத்துக்கு போகுது அப்படின்னாரு. அவரோடு சேர்ந்து அவங்க மனைவியும் அவங்க ரொம்ப தங்கமானவங்க, ரெண்டு பேரும் போகிறதுக்குமே அப்படியே பௌர்ணமி நிலா மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த நன்றி இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன். அந்த நல்ல உள்ளம் படைத்த அவருக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னா உண்மையில் நான் கடவுளுக்கு செய்கிற ஒரு பெரிய துணி தான் நினைக்கிறேன். அதுக்கும் மேலாக என்னுடைய அருமை தம்பி பிரேம்நாத் நாட்டியார் அவர் வந்து உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். என் தம்பின்னு உரிமையாக அதை சொல்லலாம். ஏன்னா அவரை நம்பி ஒரு 100 கணக்கான கலைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வருஷம் பூரா எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குறாரு. அவர் கடவுள் அவருக்கும் அவர் மனைவிக்கும் அவர் குழந்தைகளும் வீடோடு வாழ வேண்டும் என்ற என்னுடைய ஆசை. ஏன்னா இன்றைக்கெலாம் நாங்கள் தான் இங்கே வந்து நிற்கிறோன்னா அதுக்கு வந்து 2 கண்கள், ஒன்று என்னுடைய அருமை சகோதரர் தனியார் செல்வம், அருமை தம்பி பிரேம்நாத் தான் சொன்னோம். அந்த அளவுக்கு உங்களை எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு உழவு செலவழித்து எல்லாத்துக்கும் வாகன வசதி, ட்ரெயின் வசதி, ஃப்ளைட் வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்து இங்கே ஒரு முன்னாள் நிப்பாட்டுறாங்கன்னா உண்மையில் நீங்கள் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோங்க. இந்த பத்திராகாளி அம்மன் தான் அவங்க ரெண்டு பேர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறது என்னுடைய ஆசை. நீங்கள்லாம் அவங்க நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இந்த ராத்திரில அப்படிலாம் உட்காந்து எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசி வரைக்கும் இந்த விழா வந்து மிக சிறப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம காவல்துறைக்கு நீங்கள் எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த விதமான மனவேதனை கொடுக்காம இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நீங்கள் பண்ணணும், அது என்னுடைய ஆசை. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு கோயில் விழா இடத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா உண்மையிலே அவங்க வந்து உங்களை சந்தோஷப்படுத்தி தான் நடத்துகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவை நம்மளாம் பறக்கிறோம், ஒரு தடவை இழக்கிறோம். நீங்கள் இடப்பட்ட அந்த காலத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 வருடத்துக்கு நல்லது பண்ணுங்க. வாழ வசதி இல்லாதவங்க, சாப்பிட வழி இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அன்னதானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சாலும் உதவி பண்ணுங்க. அந்த கடவுளுக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவினு சொல்லி என்ன பேச வாய்ப்பளித்த என்னுடைய சகோதரர் தனியார் சொல்றதுக்கும் என்னுடைய அருமை தம்பி பிரேம்நாத்துக்கும் ரொம்ப நான் நன்றிப்பட்டிருக்கேன். மற்றும் இந்த விழாவுக்கு சென்னையிலிருந்து வந்துக்கூடிய அனைத்து சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்களோட பொறுப்பாக ஊருக்கு அனுப்புறது உங்களுடைய கடமைன்னு சொல்லி அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு தொட்டு வழங்கி வருகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. படங்கள் வரும், அதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் ஆதரவு தரணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 2 கேள்வி மட்டும். நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருக்கிறீங்க, இனி வரும் காலங்களில் நீங்கள் என்ன ஆசைப்படணும்? என்னுடைய ஆசைலாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் எல்லாத்தையும் பாடுபடும் பணம் ஆசைலாம் ஏற்பட்டு உலகம் மனசுத்திட்டாங்க, ஒன்றுமே இல்லை. இன்னும் சம்பாதிக்கிற அந்த காலகட்டத்தில் முடிஞ்சவரை ஏழைக்கு என்னால் என்னுடைய ரசிகர்கள் படிப்பு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு என்னால் முடிஞ்சவரை நான் உதவி பண்ணுவேங்கிறது என்னுடைய ஆசை. சூப்பர் சார், ரஜினி சார் பற்றி ஒரு வார்த்தை. அவரை நான் மனசீரமாக நேசிக்கிறேன். தொழிலில் தான் நான் தோட்டி வழியாக அவருடைய லைஃப்பில் நான் இல்லை. அவரை மாதிரி நானும் வரணுங்கிற அந்த ஒரு வேகம் தான். மற்றபடி வேற அவங்க ரசிகருக்கும் என்னுடைய ரசிகருக்கும் எந்த கருத்துப்பாடும் எதுவுமே இல்லை. பத்மஸ்ரீ கமல் சார் பற்றி ஒரு வார்த்தை. அவர் உலக நாயகம்,
அவர் எப்பவுமே உலக நோயினா தான் இருக்கும் ஆசைப்படுறேன். அவருடைய கட்சி மேல் மேல் வளரணும். அவர் என்ன நினைக்கிறோம் கண்டிப்பாக நடக்கவே இல்லையா? இளையதளபதி விஜய் அவர்கள், அவர் என்னுடைய இன்னொரு தம்பின்னு தான் சொன்னார். என்னுடைய ஆடியோ லான்ச் வந்திருக்காரு. அப்போ பக்கத்தில் உட்காந்துருந்தாரு, அமைதியாகவே இருந்தாரு. நான் பார்த்தேன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்போ நானும் வழியை பேசுறேன், என்கிட்ட பேசுகிறாங்க அப்படிலாம் இல்லை. நான் தப்பாக நினச்சிக்காங்கன்னா நீங்கள் பேசுவீங்க நான் இருக்கிறேன். ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம், நான் என்ன தம்பி அப்படின்னா, ஏன்னா உலகம் பூரா எனக்கு ரசிகர் இருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு ரசிகர்னா என் குழந்தை. நான் கேட்டான் என்ன டேடி எங்கே போடுங்க ஆடியோவில் அதில் போர்ஸாரா நான் கேட்டேன்னு சொல்லணும்னு சொல்லணும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவர் வந்து எதுக்குமே எங்களுக்கு கூட பிறந்த ஒரு தம்பி தான். அடுத்து நான் யார் கையை போட தெரியும், அஜித் தலை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச தலை தான். நான் 91 ஒரு ஆஃபீஸராக இருக்கும்போது நம்ம டைரக்டர் சுபாஷ் அப்படின்னு தெரியும், சத்தியன் ஒரு ரொம்ப இருப்பார். அந்த படத்தில் வந்து ஆஃபீஸ் பாய் எனக்கு 9 வரும். சினிமாவுக்கு வந்து கஷ்டப்பட்டதில் இருக்கும்போது அப்போ வந்து அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு வருஷம் இருந்தார். அமராவதி படம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு தெலுங்கு படம் பண்ணி படம் ரிலீஸ் ஆகலை. அமராவதி பண்ணிட்டு படம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அந்த ஆஃபீஸில் இருந்தார். வீட்டில் அம்மா சண்டை போட்டு திரும்பியோட ஜெயிக்கணும் ஒரு ரேஸ் கார் பஞ்சகார் பைக்கு. அந்த ஒரு வருஷம் அவங்க இருந்த எனக்கு பார்க்க கிடச்சிது. அதான் எனக்கு பெருமையாக இருக்குது. தலைவர்கள் பெற்று உங்கள் வார்த்தையும் அவர் உலகம் பூரா ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு நல்ல மனசு உண்மையில் ஏழை பாலியல் ரசிகர்கள் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. நிறைய தெரியாது. கண்டிப்பாக அவரோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது எல்லா மன எழுதுகிறேன். எனக்கு ரொம்ப புரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை, திரைப்படத்தை சார்ந்த 200 குடும்பத்திற்கு வருஷத்துக்கு 200 குடும்பத்திற்கு கல்வித்தொகை கொடுத்துட்ருக்காரு. அவங்க 1வது படிக்காமல் சரி, 2வது படிக்காத சரி, காலேஜ் படிக்காத சரி, 200 குடும்பத்திற்கு குடும்பத்தை பணியாற்றி நான் 91 பார்த்த அதே சக்கரவர்த்தி அசிஸ்டன்ட் பையனுக்கெல்லாம் இன்றைக்கி 16 அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்க சமையல்காரங்க டிரைவர்ஸ் எல்லாம் 16 பேருக்கு ஓல்டு மொபைல் ரூட்டில் 16 பேருக்கு ஒரே வீடு லைனாக கட்டியிருக்காரு. 16 பேருக்கு காரு, 16 பேருக்கு பைக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திரையில் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நிஜ வாழ்க்கையில் ஒரு அருமையான மனிதர்னா அது அஜித் அவர்கள். நன்றி. கடைசியாக நன்றி பெருமை இருக்குது. நன்றி. கடைசியாக சார் ஒரு கேள்வி, நீங்கள் வந்து நல்ல ஸ்டார் வெளியிருக்க சூப்பர் சார் மாதிரி ஸ்டார் வெளியிருக்க சூப்பர் சார் வந்து அஜித் சார் வந்து விஜய் சார் வந்து எல்லாருமே உங்களை பார்த்து ஒரு ஒரு என்ன வசதி விஜய் சார் சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டில் ஒரு ரசிகர் இருக்கிறது இருக்காரு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் கடைசியாக உங்களுக்கு கேட்குற கேள்வி, நயன்தாரா நமிதா இந்த ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு காசு தான் யார் காசு கொடுத்தீங்க? கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். இன்னும் எனக்கும் ஜோடி பிறக்க வேண்டும். பிறந்தா கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய சார்பில் நிலைப்பு விளையாட்டு நடைபெற்று எல்லா சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அப்படி இருந்து நிறைய மூத்த கண்டு போங்க. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என் உயிரின் மேலான ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களே, ஒரு தடவை நம்ம எல்லாம் பறக்கிறோம், ஒரு தடவை இழக்கிறோம். நீங்கள் இடப்பட்ட அந்த காலத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 நல்லது பண்ணுங்க. ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம், நான் என்ன தம்பி அப்படின்னா, ஏன்னா உலகம் பூரா எனக்கு ரசிகர் இருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு ரசிகர்னா என் குழந்தை. நான் கடைசியாக உங்களுக்கு கேட்குற கேள்வி, நயன்தாரா நமிதா இந்த ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் உங்களோட காசு தான் யார் காசு கொடுத்தீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.